ஹை நண்பா, நான் தான் விபின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி ரியலி சாரி நண்பா, போன வீடியோவில் வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் கிராஃப்டன் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் இதை வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து சொல்லிட்டேன். ஜூலை 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் லிட்ரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக். அண்ட் ரியலி சாரி நண்பா, அண்ட் அந்த வீடியோ நான் ப்ரைவேட்டும் வந்து பண்ணிட்டேன். அண்ட் அவசரமாக வந்து போடுறதுல ஒரு தப்பு வந்து பண்ணிட்டேன். அண்ட் சாரி கேட்குறத விட வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ரியலி சாரி. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கடுப்பாக இருப்பீங்க, சாரி நண்பா. அண்ட் ஆக்சுவலாக வந்து கிராஃப்டன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ பப்ஜி மொபைல் இல்லை பிஜிஎம்எல் வந்துட்டு 1.5 அப்டேட் வந்துட்டு ஜூலை 6ஆம் தேதி வருதுல, அது வரைக்கும் தான் உங்களால் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியுமா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்ண போகிறாங்களா, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு டெம்பரரியாக வந்துட்டு ஷட் டவுன் பண்ண போகிறாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்களே அஃபீஷியலி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இப்போ பப்ஜி மொபைல் டேட்டா வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூலை 6ஆம் தேதிக்குள்ளாடி உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறவங்க நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோட மெயின் ஐடியா, நான் இப்போதைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுதா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை அண்ட் ஃபெயில்டு தான் வந்து காமிக்குது அப்படின்ட்டு. இந்த இஷ்யூலாம் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் என்னோட மெயின் ஐடியா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அண்ட் அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஃபார்மாக வந்து பண்ணுறோம். அண்ட் போன வீடியோவில் வந்து பண்ணியிருந்த மிஸ்டேக்குக்கு லிட்டர்லி வந்து சாரி. குளோபல்லேருந்து பிஜிஎம்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை மட்டும் வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபலில் எத்தனை தான் நீங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளான் குளோபலில் வந்துட்டு என்ன தான் நீங்கள் லெவல் 10 கிளானாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு கிளான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த கிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜிஎம்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் குளோபல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்களால் வந்துட்டு பிஜிஎம்எல் சேர்ந்து வந்து ப்ளே பண்ணிக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாப்புலாரிட்டி, நீங்கள் குளோபலில் என்ன தான் வந்துட்டு எவ்வளோ தான் பாப்புலாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பாப்புலாரிட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜிஎம்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சேன் அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.